இந்த குப்பை கொட்டுற பிரச்சனை இன்னும் முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியும், பலூன்களில் குப்பைகளை ஏற்றி அனுப்பி கொண்டே இருந்தாங்க. வடகொரியா அனுப்பி வருகின்ற இந்த குப்பைகள் நிரம்பிய பலூன்களால் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் வந்து முடங்குகின்ற சூழல் உருவாகி இருக்கிறதாம். இன்சியான் சர்வதேச விமான நிலையம் தான் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக குப்பைகள் அடங்கிய பலூன்கள் விமான நிலையத்துக்குள் பறந்து நுழைந்ததை அடுத்து விமானங்கள் தரையிறங்குவதிலும் புறப்பட்டு செல்வதிலும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் இது வந்து தென்கொரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியிருந்தது. இதன் காரணமாக ஓடுபாறைகள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு வருகிறதாக சொல்லப்படுகிறது. விமான நிலையம் மட்டுமில்லாமல் அதனுடைய எல்லை பகுதிகளிலும் வடகொரியாவினுடைய குப்பைகள் அடங்கிய பலூன்கள் வந்து ஏராளமாக குவிந்து கிடக்கிறதாம். குப்பைகள் நிரம்பிய பலூன்களால் அந்த பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுகிறது. கடந்த மே மாதம் தொடக்கம் வடகொரியா தென்கொரியாவுக்கு குப்பைகளை தொடர்ச்சியாக அனுப்பி வருகிறது பலூன்கள் மூலமாக. முன்னதாக வடகொரியாவினுடைய பல்வேறு செயல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தென்கொரியா சார்பில் பலூன்கள் அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பாகத்தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் எதிர்ப்பு பிரசாரங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தென்கொரியா எல்லையில் தென்கொரிய அரசாங்கம் வந்து வடகொரியாவுக்கு எதிரான எதிர்ப்பு பிரசாரங்களை மேற்கொண்டு வருகிறது. ஆக அதற்கும் பதிலடியாகத்தான் இதை வந்து தொடர்ச்சியாக வடகொரியா முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. தென்கொரியா அனுப்புற பலூன் என்ன இருந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தென்கொரியா அனுப்புன பலூன்ல வந்து வடகொரியாவுக்கு எதிரான ஸ்லோகன்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. ஆனால் வடகொரியா அனுப்பின பலூன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பைகள் தான் இருக்குது. இது வந்து தென்கொரியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான். எங்க போய் முடிய போறோம் தெரியல. இந்த குப்பை கொட்டுற பிரச்சனை, இந்த போதை மருந்து கலாச்சாரம் அல்லது இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாகின்ற விஷயம் வந்து இளைஞர்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக அதிகரித்திருக்கக்கூடிய விஷயம். இதை வந்து நாங்கள் அவதானிச்சிருக்கோம். சாதாரணமாகவே இது தொடர்பான ஒரு புள்ளி விவரம் ஒன்று வெளியாக இருக்கிறது. அதாவது உலகம் முழுவதும் மது மற்றும் போதைப் பொருட்களால் ஒவ்வொரு வருஷமும் 32 லட்சம் மக்கள் இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் வந்து அறிவித்திருக்கிறது. பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 32 லட்சம் மக்கள் இறக்கிறார்களாம் இந்த போதைப் பொருட்களால். மது அருந்துவதால் மாத்திரம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் 26 லட்சம் மக்கள் மரணிப்பதாகவும், போதைப் பொருட்களால் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் 6 லட்சம் மக்கள் இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுகிறது. ஆக இந்த புள்ளி விபரத்தை பார்க்க போனால் மதுவை விட போதைப் பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் டியூன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை. பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால தான் இந்த மரணத்தினுடைய எண்ணிக்கை குறைவாக காட்டப்பட்டுகிறது. பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த எண்ணிக்கை இன்னும் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. மது மற்றும் போதைப் பொருட்களால் மரணிப்பவர்களில் பெரும்பாலுமானோர் ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மது அருந்துவதால் 20 லட்சம் ஆண்களும் கஞ்சா பயன்படுத்துவதனால 4 லட்சம் ஆண்களுமாக ஒவ்வொரு வருடமும் உயிரிழப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் குறைந்த வருமானம் பெறும் நாடுகளிலையும் அதிகமானோர் உயிரிழக்கிறாங்க, மதுவினால் அதிகமானோர் உயிரிழக்கிறாங்க. ஆனால் மக்கள் அதிக வருமானம் பெறுகின்ற நாடுகளில் குறைந்த அளவிலான உயிரிழப்புகளே மதுவினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளாக பதிவாகி இருக்கிறது. 2019 எடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆக 2019 பிறகு 20, 21, 23, 24 முன்னேறி வந்துட்டோம். இந்த எண்ணிக்கையில் சடுதியான உயர்வும் இருக்கும் அப்படின்றது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆக போதையிலிருந்து கொஞ்சம் விலகி வருவது சாலச் சிறந்தது. இதை சொல்லிட்டு இருக்கும்போது இந்தியாவில் அந்த கள்ளச்சாராய விஷயம் கூட என்னுடைய நினைவுக்கு வருது. ஆக குறைந்த வருமானம் பெறுகின்ற நாடுகளில் மதுவினால உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகம்தான். அதனால தான் சொல்றது கொஞ்சம் நல்ல அந்த மாதிரிலாம் இல்லை. குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஞாபகம் வச்சுக்கோங்க.